எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் பொறுப்புகளை தட்டி கழிக்கலாமா ஒரு தம்பி நம்ம தொடர்பில் இருக்காரு நம்ம கிட்டத்தட்ட எட்டு வருஷமா யூடியூப்ல இருக்கோம் அந்த தம்பியோட ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு மனைவி ஒரு பெண் குழந்தை இருக்கு மனைவின்றவங்க இவங்களோட நிறைய சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த ஈகோ இருக்கு இவரோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு ஈகோ இருக்குது இன்றைய நிலவரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தை கூட்டிட்டு வேற ஒரு ஊர்ல அவங்க வேலை பண்றாங்க வேற ஒரு ஊர்ல ஒரு வீடு லோனுக்கு எடுத்திருக்காங்க காசு வருது இல்லையா அதில் லோன்ல கட்டுற மாதிரி கடிச்சு அவங்க தனியா இருக்காங்க கணவர் தனியா இருக்கார் இந்த தம்பி வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றார் ஓகேவா அந்த அம்மா எந்த தைரியத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மா இருக்காங்க கூட பாத்துக்கிறதுக்கு அது இல்லாம அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க சோ இது வரைக்கும் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த தம்பி வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காரு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் வர பைசா வச்சு இவரும் இவங்க அப்பா அம்மா கூட இருக்கார் சமீபத்தில் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியோட அம்மாவுக்கு உடல் நல்ல சரியில்லை அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு அவங்களோட சகோதரர் வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிறார் இப்போ இந்த அம்மாவும் குழந்தை மட்டும் இருக்காங்க அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போ இந்த அம்மாவுக்கு கணவர் ஞாபகம் வருது அப்போ கணவரை கூப்பிட்றாங்க இது பாருங்க இந்த கதை நடந்து ஒரு எட்டு பத்து மாசம் ஆகுது அதாவது இவங்க தனியாக இருந்து எட்டு பத்து மாசம் ஆகுது கணவரை கூப்பிட்றான் குழந்தை உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு இப்போ இந்த தம்பி போகணுமா வேணாவான்னு யோசிக்கிறாரு ஏன்னா ஒய்ஃபு அந்த அவங்க கூட கெமிஸ்ட்ரி சரியில்லைல்ல அப்போ நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரு நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தை குழந்தை உடம்பு சரியில்லை இது உங்கள் பொறுப்பு தான் வரும் நீங்க போகணும் அப்படின்னு போயிருக்காரு ஒரு நாள் தங்கினாரோ ரெண்டு நாள் தங்கினாரோ அதுக்கப்புறம் வந்துட்டார் இவர் புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க சண்டை போட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க சேரும் போது தூய்மையை கடைபிடிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு பயப்படுறாரு மொத்தத்தில் இவர் என்ன நினைக்கிறாங்க இப்ப வந்து மனைவி குழந்தை தனியா இருக்காங்களா இவர் தனியா இருக்காரா ரைட் இருக்கிற கொஞ்ச நாள்ல புருஷார்த்தம் பண்ணி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகி போறதுக்கு எது வழி இருக்கா தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்காரு தவிர மனைவி குழந்தை இவங்க கடமையை பண்ணணும் இதுல அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ஏன்னா அவங்க ஒய்ஃப் அப்படிப்பட்டவங்க தான் ஆனால் இவர் அது வந்து ஒரு அவருக்கு ஒரு பிளஸ்ஸா நினைச்சுக்கிறாரு அப்பா ஒரு பாரம் குறைஞ்சவர் சாமி ஒரு ஒய்ஃப் இல்லை குழந்தை இல்லை அப்படின்ற நிலவரில் இருக்காரு எனக்கு அவர் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்றேன் அவருக்கு குழந்த மேலே அன்பு இருக்கு ஆனாலும் இப்படி ஒரு சிட்டப்போ இருந்தனால இவர் இப்படி இருக்கார் ஏன்னா இந்த தம்பி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அடிக்கடி தொடர்புல இருப்பாரு அடிக்கடி இன்புட்ஸ்லாம் எல்லாம் கொடுப்பாரு அவரோட பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லுவாரு நமக்கு அதை பத்தி நல்லா தெரியும் இவருக்கு என்ன பயம்னா மனைவி வந்து டிசோ டிவோர்ஸ் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் அப்போ ஒரு வாட்டி நான் வந்து அவங்களோட ஜாதகம் கேட்டேன் நான் பொதுவாக யாருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கறது இல்லை எனக்கா இந்த இஷ்யூ தோணும் போது கேட்டேன் அவர் அனு அனுப்பவும் செய்தார் பார்த்தேன் பார்த்துட்டு நான் சொன்னேன் உங்கள் மனைவியால் என்றைக்குமே உங்களை டிவோர்ஸ் பண்ண முடியாது அவங்க ஜாதகத்தில் அப்படி கிடையாது அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க சண்டை போடு பிரிஞ்செல்லாம் இருப்பாங்க ஆனா டிவோர்ஸ் பண்ணி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் ஓரளா சொல்றாங்க நான் அதை பண்ணிப்பேன் இதை பண்ணிப்பேன் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணு இதெல்லாம் சொல்றாங்க வரைக்கும் அவர் அவங்க இனிஷியேட் பண்ணல ஓகேவா இப்போ இந்த தம்பி என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இவர் வந்து ராஜகம் சொல்லுது இல்ல செலிபஸி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஒரு ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அப்படியே பாவம் ஆயிடும் இது எனக்கம்மா போல என் மனைவி இது ஒரு காரணமா சொல்லி என்ன டிவோர்ஸ் பண்ணுவாங்க இவர் என்னனோ யோசிக்கிறார் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ராஜயோகம் வந்து குடும்ப மார்க்கம் தான் அப்படின்னா என்ன இங்கேயும் அது குடும்ப மார்க்கம் தான் சத்தியகுந்திரேதாக்கும் குடும்ப மார்க்கம் தான் இந்த சிஸ்டம்ல கணவன் மனைவி ரெண்டு பேருமே சிஸ்டம்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கொடுத்து வச்ச குடும்பம் ஓகே நிறைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா கணவர் மட்டும் தான் சிஸ்டம் இருக்காரு இல்ல மனைவி மட்டும்தான் சிஸ்டம் இருக்காங்க அதே அதர் பார்ட்னர் இல்ல இந்த மாதிரி குடும்பத்துல தான் இந்த சிலிபஸ் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல நீங்க இந்த ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி பாருங்க அதாவது நீங்களா தூய்மையை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாதீங்க நீங்களா பண்ணாதீங்க ஆரம்பி வச்சு வைக்கிறது நீங்களா இருக்காதீங்க தி அதர் பார்ட்னர் தான் பண்றாரு இனிஷியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பரமாத்மாவே வானிலை என்ன சொன்னாங்கன்னா மரக்கட்ட மாதிரி இருந்துருங்கன்றார் அந்த டைமுக்கு அது முடிஞ்சிடும் இது வர எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் ஒரு இது ராஜோகியே விட்டுருங்க ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கடைசி வாழ்ந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் மொத்த வாழ்க்கையில் ஒரு ஆயிரம் வாட்டி கூடியிருப்பாங்கன்னு வச்சுப்போமே அவ்வளோதான் அதோட உங்கள் கர்ம கணக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதாவது அந்த பெரியவர்கள் கணக்கு முடிச்சு குழம்பு போயிட்டாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இவங்க கூடயும் ஒரு கணக்கு இருக்கும் அது நூறாக இருக்கலாம் இருநூறாக இருக்கலாம் முந்நூறாக இருக்கலாம் அது வரைக்கும் நடக்கிறது வந்து நடக்கும் நம்ம பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் இந்த பாவம் பண்ண மாதிரியே தெரில என்ன பாவம் பண்ணேன்னு தெரில நான் இப்போ அனுபவிக்கிறேன் போன ஜென்மத்தில் பண்ண கருமை இப்போ அனுபவிக்கிறோம் அதே மாதிரி தான் இது எத்தனை வாட்டி சேர்ந்தாங்களோ அந்த வாட்டியும் சேருவாங்க ஆனால் உங்கள் தூய்மையை பொறுத்த வரைக்கும் என்ன கே இதுன்னால் நீங்கள் பரமாத்மனன்னு சொல்லணும் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது தவறான எண்ணங்கள் வரக்கூடாது நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க கூடாது இவ்வளோ மட்டும் கனெக்ட் பண்ணுங்க பாக்கி எல்லாம் பாப்பா கிட்ட விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு அது நீதான்பா ஜவாப்தாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க இது பெட்டர் அப்ப அவங்க என்ன என்னங்கன்னா இவர் வந்து ஒரு ராஜகம் பிராக்டிஸ் பண்றாரு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றாங்க நமக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு இனிமே இது தேவைப்படாது நமக்கும் வயசு ஆயிட்டு இருக்கு இனிமே இந்த பக்கம் போக வேண்டாம் இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு வரும் அவங்கள வந்து நிறுத்திடுவோம் இவரு பண்ற சாட்டஜி என்னன்னா பாட மனைவி குழந்தைன்னு ஒரு சிட்ட வீல் இல்லை நான் தனியாக இருக்கேன் எட்டு மாதமாக பிரிஞ்சிருக்கேன் பத்து மாதமாக பிரிஞ்சிருக்கேன் இது எனக்கு பெட்டராக இருக்குது நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேச்சுலர் லைஃப் ஆடுற மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கேன் எனக்கு குடும்பம்னு ஒரு பொறுப்பு இல்லை இந்த மாதிரி நினைக்கிறார் இது தப்பு தப்பு பாருங்களேன் நான் என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்களேன் எனக்கு வந்து மனைவி இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க டெய்லாக குடும்பம் நடத்துறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது என் குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஃபீஸ் மட்டும் கேட்டோம் இது வந்து டுவெல்த்துக்கு மட்டும் காலேஜ் போனா ஒரு ஒரு குழந்தைங்க ரெண்டு 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 லட்சம் கட்ட வேண்டி வரலாம் ஓகே ஒருவேளை அவங்க திருமணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நான் அப்பாவா பண்ணி தான் ஆகணும் நான் இந்த குடும்பத்தை விட்டு ஓடிப்பட முடியாது அப்பா என்னால் முடியலப்பா பண்டாட்டையை பார்த்துக்க முடியல குழந்தைய பார்த்துக்க முடியல அவங்க எக்கடு கட்டானா போடணும் நான் வந்து புத்தம் சரணம் சாமின்னு சொல்லி ஒரு மாதிரி உட்காந்துக்கிறேன் கிடையாது இட் இஸ் நாட் பாசிபிள் கிடையவே கிடையாது இது குடும்ப மார்க்கம் தான் அதே குடும்பத்தில் இருந்துகிட்டு இந்த கடமைகளை எல்லாம் செய்துட்டு தான் இருக்கணும்

திருமணமானவங்க அவங்க எவ்வளவு வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பி நீங்க வந்து சிலபிசி வந்து கடைபிடிக்கணும் நீங்க சிலபிசி கடைபிடிச்சா அதுக்கு ஒரு பவர் இருக்கு அது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா குடும்பமே இல்லைன்னா இது எந்த அளவுக்கு நியாயம் அதான் சொல்றேன் இது யுக்தியா நடந்துக்கணும் யுக்தி பரமாத்மா தான் சொல்றாரு நீங்க கிளியரா இருந்துங்க நாலேஜில் நீங்க தவிர ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருக்காதிங்க அவ்வளவு வரைக்கும் தான் இப்போ குடும்பம்ன்றது எப்படின்னா பாருங்களேன் கணவன் மனைவியின் திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் லைஃப் ஒன்னா டிராவல் நினச்சி தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே அப்போது ஒரு பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி இந்த உறவு ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க வாழ்க்கையில நெடுவுல தான் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் கற்றுக்குறாங்க அதை வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இந்த நாலேஜுக்குள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சிலிபசி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்க இந்தியா மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிற நாட்டில் கணவன் மனைவிக்கு கொடுக்கறது மனைவி கணவனுக்கு கொடுக்குற இந்த உறவை நீங்க வெளியே தேட போவீங்க அது இல்லீகல் அப்போ ஒருத்தர் இந்த சிஸ்டம் விட்டு வெளியே போகும்போது அடுத்த அடுத்தவர் வந்து சிஸ்டமும் ஃபாலோ பண்ணல அவருக்கு இந்த வாழ்க்கையை கடை கொடுக்க வேண்டிய விஷயத்தை இவர்தான் கொடுக்கணும் வேற அவர் கொடுக்கவும் மாட்டாரு அது ஒரு பிரச்சனை தான் போய் முடியும் அப்போது என்ன பண்ணணும் யோகா பண்ணி இவங்களே சிஸ்டம்குள்ளே கொண்டு வரதுக்குன்னா யோகா பண்ணணும் அது இவங்க எப்போ வருவாங்க அவங்க பக்தி கோட்டா முடிஞ்சால் தான் வருவாங்களே வர மாட்டாங்க அப்போது அது வரைக்கும் இவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க தூய்மையாக இருக்கணும் இவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணக்கூடாத அதோட தான் அவங்க இனிஷியேட் பண்ணால் நடந்துச்சுன்னு ஒழுங்கி விட்டுற வேண்டியதுதான் இந்த மீன் டைம் இவங்க சிஸ்டம்குள்ளே வர வரைக்கும் இவர் பண்ண வேண்டியது பாக்கி நாலு விகாரங்கள் இருக்குல்ல கோவம் அகங்காரம் பற்று பேராசை இதை நூற்றுக்கு நூறு ஜெயிக்க பார்த்து ட்ரை பண்ணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த சரண்டர் சகோதரிகள் கிட்ட எல்லாம் போய் இந்த ஐடியா கேட்குறாங்க பார்த்தீங்களா அது முற்றிலும் தவறு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை பார்த்தா என்ன ஆகும் சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதான் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எனக்கு உலகம் ஃபுல்லா கால் வருது நிறைய சகோதரிகள் இந்த மாதிரி செலிபசி ஃபாலோ பண்ணுறதுக்கு டெக்னிக் கேட்டு அங்கே சென்ட்ர சகோதரியை கேட்டு இவங்களாம் டிவோர்ஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து இருக்காங்க வாழ்க்கையே போச்சுன்னு புலம்பி நமக்கு ஃபோன் ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கை தொலைச்சிருக்காங்க இது காரணம் என்ன சென்டர் சகோதரிக்கு நாலேஜ் இருக்கலாம் ராஜோகத்தை பற்றி நான் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை இணக்கமாக கொண்டு போக சொல்ல வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது தரிசியத்து புரிஞ்சுக்க நான் வேற எந்த ஒரு தப்பு சொல்லலாம் அவங்களை பத்தி இவங்க போய் கேட்டாங்க ஏதோ சொல்லணுமே சொல்றாங்க போயிடுச்சு இன்ஃபர்மேஷன் இல்லைங்க தரிசனத்துக்கு புரிஞ்சுக்கான் பல்லு வெளிக்கும் நீங்க கண்டு டாக்டர் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் அதே மாதிரி பாருங்க நான் முப்பத்தெட்டு வயசு தான் நாலேஜிக்கே வந்தேன் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் அப்ப எங்கிட்ட நீங்க கேட்கக்கூடாத கேள்வி என்னன்னா ஒரு பேச்சுலரா இந்த சிலிபஸ் லைஃப எப்படி நான் வந்து ஒரு குமாரா இல்லை ஒரு குமாரியா இருந்து இந்த நாலேஜை எப்படி நான் ஸ்வீகாரம் பண்றது அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண என்கிட்ட கிடையாது எனக்கு தெரியாது ஏன்னா நான் பேச்சுலராக இருக்கும்போது நான் நாலேஜ்லேயே கிடையாது இதுக்கு நீங்க கேட்க வேண்டிய ஆள் வந்து சரவணகுமார் மாதிரி தம்பி ஆனா திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வர குழப்பங்கள் வருதுன்னா நீங்க எங்களை மாதிரி ஆள் தான் கேட்கணும் ஏன்னா கல்யாணமும் பண்ணி குடும்பமும் நடத்தி பதினஞ்சு வருஷமாக ராஜகம் பிராக்டிஸும் பண்ணி எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸ்லயும் இருக்கும் ஓகேவா அப்போ குடும்பம் நடத்தி தூய்மை நான் கடைபிடிச்சிருந்தா இருக்கேன் எப்படி முடியுது அந்த பேலன்ஸ் எனக்கு கொண்டு வர முடிஞ்சுது பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா சோ நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க குடும்ப தொலை தொலைச்சிடாதீங்க இப்ப நீங்க பண்ற ஒரு தப்பு நாள் சொசைட்டில என்னாலும் பத்து பேர் வரமாட்டான் புதுசா நாலேஜ் வர ஓஹோ இங்க வந்தா இப்படிதான் குடும்பத்தை பிரிச்சிருவாங்களா உடச்சிருவாங்களா புருஷன் வேற பொண்டாடி வேற பாதி வெளியே போயிடுவாங்க இது ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்குள்ள நம்ம பசங்களை அனுப்பணுமா நான் போகணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் இங்க இந்த தவறு தான் புதுசாக ஒரு பரவாயில்ல யூடியூப்ல கத்து கத்து கத்தினு இருக்கோம் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எதுக்கு நிறைய பேர் வந்து எடுத்துக்கணும் ஏன் எடுக்க மாட்டாங்க உங்களை மாதிரி வாழ்க்கையில எக்ஸாம்பிள வேற ஒருத்தன் பார்க்கறதுனால ஓஹோ என் சொன்ன சகோதரி இருக்காங்க என் கசின் சிஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா கணவனும் மனைவியும் அண்ணன் தங்கிச்சியா பார்க்க வைக்கிற ஏக்கம் தானே இது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன உலகத்தோட பார்வை இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கு ஆனா உண்மை என்ன நான் ஒரு ஆத்மா என்னோட உடல் எடுத்து நடிக்கிறதுக்கு வந்தேன் என் மனைவி அப்படிதான் அவங்களோட ஆத்மா அவங்க உடல் எடுத்து நடிக்க வந்தாங்க இந்த ட்ராமா செட்டப்படி கணவன் மனைவியா சேர்றோம் வாழ்க்கை நடத்துறோம் போறோம் ஒரு நாள் நான் தனியா போவா அவ தனியா போவான் இது உண்மை ஆத்மாபடி நம்ம சகோதர சகோதரன் தான் ஆண் பெண்ணை பார்த்தா சகோதர சகோதரிய பார்க்கணுன்றாங்க இந்த குடும்ப செட்டப்படி இப்படி இருக்கணும் அதுவும் பரமாத்மா சொல்றாரு எல்லாரும் ஆத்மாபடி சகோதர சகோதரன் தான் ஆனா வீட்டுக்கு போயிட்டு சொந்த அப்பாவை போய் ஆனா சகோதரான் கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு அதையும் புரிஞ்சுக்கங்க எங்க அம்மா எனக்கு அம்மா தான் இந்த பிரிவு இல்ல எங்க அப்பா எனக்கு அப்பா தான் என் பொண்டாடி என் பொண்டாடி தான் என் குழந்தை என் குழந்தை தான் ஆனா ஆத்மாபடி சகோதர சகோதரன் தான் இந்த புரிதல் எத்தனை பேருக்கு கிடைக்குது எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சுங்களா நான் திரும்ப 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 சொல்றேன் யாருக்கிட்ட அட்வைஸ் எடுக்கணுமோ எந்த விஷயத்துக்கு அட்வைஸ் எடுக்கணுமோ நாலேஜ மட்டும் சென்ட்ரல் சகோதரிய கேளுங்க ராஜயோகத்தை பத்தி கேளுங்க யோகா எப்படி பண்றதுன்னு கேளுங்க மண்மனா பாபு எப்படி பண்றதுன்னு கேளுங்க ஜுவாலமுகி யோகா எப்படி பண்றதுன்னு கேளுங்க இதெல்லாம் அங்க போய் கேளுங்க புரியுங்களா இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பத்தி அங்க கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா சிஸ்டம்ல வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்களுக்கு இல்ல அனுபவம் பத்தாது திருமணமாகி இதே சிஸ்டம்ல முப்பது நாற்பது வருஷமா இருக்கு அவங்க போய் கேளுங்கன்னு இந்த தான் அவங்களுக்கு இருக்கும் எனக்கு நான் ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் போயிருந்தேன் ஒரு சீனியர் பிரதர் இருந்தார் கேள்வி பதில் சேஷன் அவருக்கு கேள்வி கேட்கிறாங்க ஒரு தம்பி கேட்கிறார் நான் திருமணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் நீங்கள் கேட்குற இந்த ஒரு வரியை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா மண்ட முடியாதான்னு சொல்ல முடியாது அது இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க கேட்டுருக்கவும் கூடாது நீங்க தனியா கேளுங்க நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களை பேசணும் உங்க குடும்ப சூழ்நிலை உங்கள் உங்க சூழ்நிலை நீங்க எத்தனை வருஷம் ராஜயோகம் இருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு வேணுமா வேணாமா நான் சொல்றேன் சொன்னார் இதுதான் சரியான ஆன்சர் அப்புறம் அவரும் எங்கிட்ட சொன்னார் இவர மாதிரி பிரேமந்த மாதிரி பிரதரும் இருக்காரு இவரும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டுக்காங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்ன தனியா வாட்ஸ்அப்ல கூப்பிட்டுப்பான் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனை வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் சொல்யூஷன் வேற வேற பிரம்ம பாபா திருமணம் நடத்தி வைத்து இருக்கிறாரு அவர் என்ன சொல்றீங்க இந்த நீக்கத்தோட தந்தையே அவர்தான் அவர்தப்பா பேசுவீங்களா சரியா மொத்தத்துல மொத்தத்துல நம்ம பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு மனைவி இருக்கு நான் அதோட பாருங்க உங்க மனைவியோட அம்மா அவங்க காலம் முடிஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்க கடனே கதின்னு சொல்லி திரும்பி வருவாங்க தான் வாழும் எல்லா குடும்பத்திலும் சண்டை பிரச்சனைலாம் இருக்குதாங்க செய்து ஆனால் அதை மீறி வாழ்ந்து காட்டுறோம்ல அதுதான் வீட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் வீடியோ பார்க்குறேன் நீங்க உங்கள் தரப்பு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ